வணக்கம். இது நிஜக்கட். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 52வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இம்முறை கூட்டத்தொடரின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை தொடர்பில் விசேட விவாதங்களவையும் உள்ளடக்கப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் பேரவையில் இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் இலங்கை முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் சுமை என்பன சமூக பொருளாதார உரிமைகளை அனுபவிப்பதற்கான நாட்டு மக்களின் இயலுமையில் தீவிர மட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேவேளை இந்த நெருக்கடியிலிருந்து மீட்சி அடைவதை இலக்காக கொண்ட கொள்கைகளில் சமத்துவமின்மை தொடர்பில் விசேட அவதானமும் செலுத்தப்பட வேண்டுமென்றும் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று சமூக பாதுகாப்பு மற்றும் ஏனைய பொருளாதார கூறுகளையும் மேம்படுத்தும் வகையில் அவை அமைய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் ஆட்சி நிர்வாகத்தில் நிலவும் ஊழல் மோசடிகள், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்குரல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குவதுடன் தண்டனைகளிடமிருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அக்கொள்கைகள் பங்களிப்பு செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதுடன் சமூக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் கண்காணிப்புகள் என்பன முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டுமென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு நிலை மாறுகால நீதியை அடைந்து கொள்வதை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படும் செயல்திறன் மிக்க நடவடிக்கைகளுக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு எமது அலுவலகம் தயாராக உள்ளது என்றும் வோல்கர் டக் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தகையதொரு சூழ்நிலையில் இந்தியாவின் சட்டவிரோத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பை நீக்க வேண்டும் என கோரி மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நாடு கடந்து தமிழீழ அரசாங்கத்தின் பிரதானி உருத்திரகுமாரன் இது தொடர்பிலான விண்ணப்ப கடிதத்தை இந்திய உள்துறை அமைச்சுக்கு அனுப்பியிருக்கின்றார். இந்த கடிதமானது கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தமிழீழ விடுதலை புலிகளை ஏன் இந்தியாவின் தடைப்பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்கான நியாயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு முதல் இந்த கோரிக்கையை நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் விடுத்து வருவதாக ருத்ரகுமாரன் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக இலங்கை தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளுக்காக நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் பணியாற்றுவதில் ஒரு சாத்தியமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இந்த விண்ணப்ப கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. நிபுணர்களின் அறிவிப்புகளின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் தற்போது எந்தவொரு நிறுவன கட்டமைப்பான அமைப்பையும் எந்தவொரு நிறுவன கட்டமைப்பையும் கொண்டிருக்கவில்லை என்பது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடைக்கான காரணமாக பிராந்தியத்திற்கும் இந்தியாவின் ஒருங்கிணைப்புக்கும் அச்சுறுத்தல் என்ற விடயத்தை இந்தியா வலியுறுத்தி வருகின்ற போதும் அதனை நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் தமது மனுவில் மறுத்திருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்களின் அபிலாசைகளை முன்னெடுக்க இந்தியாவின் ராஜதந்திர உதவி அவசியம் என்றும் நாடு கடந்து தமிழீழ அரசாங்கத்தின் மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நாடு கடந்து தமிழீழ அரசாங்கத்தின் வெளிநாட்டுக் கொள்கை இந்திய மக்களின் ஒருமைப்பாட்டையும் பிராந்திய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அத்துடன் தமிழீழமும் இந்தியாவுடன் சிறப்பான உறவை கொண்டிருக்கும் என்றும் நாடு கடந்து தமிழீழ அரசாங்கத்தின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறத்தில் பார்க்கின்ற போது இலங்கைக்கான மனித உரிமைகள் அமர்வில் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் ஜீவக ருவான் குலதுங்க பங்கேற்பதை தடை செய்யக்கோரி ஐநா மனித உரிமைகள் குழுவிடம் ICBBG வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சித்திரவதைகளுக்குள்ளானவர்களை பிரேத்துவப்படுத்தும் தங்களை போன்ற சர்வதேச அரசு சார்பற்ற மனித உரிமைகள் அமைப்புக்கு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி முதல் 2017ஆம் ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் தேதி வரை குலதுங்க யோசப் முகாம் தளபதியாக இருந்திருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் யோசப் முகாமில் சித்திரவதைக்கு ஆளான பலர் பிரித்தானியா மற்றும் உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வருகின்றனர். சித்திரவதைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இந்த நிறுவனமானது அவர் பங்கேற்பதை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது.
இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குலதுங்கவின் முன்னோடியான சிசிர மெண்டி சித்திரவதைக்கு எதிரான ஐநா குழுவிற்கு அனுப்பப்பட்ட போது போலீஸ் கேயர் செய்வதைப் போல குறைந்தது அவரது பங்கு பற்றி அவரிடம் வினா எழுப்புமாறும் ஐநா மனித உரிமைகள் குழுவை கோரியுள்ளதுடன் முன்னாள் தற்போதைய மற்றும் எதிர்கால குற்றவாளிகளுக்கு ஒரு தீவிரமான செய்தியை அனுப்புமாறும் கோரியிருக்கின்றது. இது மற்றவர்கள் மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபடுவதை தடுக்கவும் ஐசிபிபிஜி பணிப்பாளர் திருமதி அம்பிகை செல்வகுமார் குற்றம் சாட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் குலதுங்கு பங்கேற்பதை நிறுத்துமாறும் அனைத்து புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் மற்றும் பிற மனித உரிமைகள் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஐநாவை வலியுறுத்துமாறும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அத்துடன் இலங்கையின் தற்போதைய மனித உரிமைகள் நிலைமையை மீளாய்வு செய்வதற்கு எவ்வாறு ஐநா போர்க்குற்றவாளியை அனுமதிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஐநா அமர்வு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையில் இடம்பெறும் சம்பவங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. மறுபுறத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கூட்டம் மார்ச் மாதம் 20ஆம் தேதியன்று நடத்தப்பட இருக்கின்றது. இந்த கூட்டத்தின் போது இலங்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தினால் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் பலவற்றை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதினால் சாதகமான சமிக்கை கிடைக்கவுள்ளது. எனினும் கொரோனா காலத்திலும் அதற்கு முன்னரும் பின்னரும் இலங்கை எவ்வகையான நெருக்கடிகளை கொடுத்தாலும் ஓடோடி வந்து உதவிக்கரம் நீட்டும் முதன்மை நாடு இந்தியாவாகும். அண்டை நாடு முதல் கொள்கை அடிப்படையில் இந்திய உதவிகளை செய்து வருகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கையின் கடன் சுமையை குறைக்க உதவுவதாக இந்தியா உறுதியளித்துள்ளமை இங்கு நினைவில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. உத்தரவாதங்களை பெறுவதற்கு மற்ற உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் இலங்கை ஈடுபட்டுள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை அதிகாரிகள் உட்பட எஞ்சிய தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய திட்டத்தை நிறைவேற்றி வாரியத்தின் ஒப்புதலுக்காக முன்வைக்க முடியும். சர்வதேச நாணய நிதிய சபையின் அனுமதியானது இலங்கைக்கு தேவையான நிதியுதவியை திறக்கும் என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கின்றார். இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சு இலங்கைக்கு பிணை எடுப்பு வழங்குவதற்கான கடனாளிகளிடமிருந்து சர்வதேச நாணய நிதியத்தின் உறுதிமொழியை இந்தியா முறையாக சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அறிவித்திருந்தது. இது இலங்கைக்கு ஒப்பந்தத்தை முடிக்க உதவும் என்றும் அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்ஷி கருத்துரைக்கையில், நாங்கள் ஆதரவாக இருக்க விரும்புகின்றோம். நாங்கள் இருதரப்பு உதவியாக இருந்து வருகின்றோம். இலங்கைக்கான ஒரு நிலையான கடன் கட்டமைப்பையும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கிய அங்கம் இப்போது இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியம் அதை வழிநடத்துகின்றது மற்றும் அதன் ஒரு பகுதியாக அவர்கள் மற்ற கடனாளர்களிடமிருந்தும் நிதி உத்தரவாதத்தை விரும்பினர். நாங்கள் அதை செய்துள்ளோம். நாங்கள் அதை முறையாக சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடனான உரையாடல்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை முடிப்பதற்கும் கடன் எவ்வாறு மறுசீரமைக்கப்படுகின்றது என்பதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உதவும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கூடுதல் நிதியுதவி வருகின்றது மற்றும் இலங்கை மேலும் நிலையான நிதி நிர்வாகத்தின் பாதையில் செல்ல முடியும். இதற்கிடையில் குறுகிய கால நடவடிக்கையாக சீனாவிடமிருந்தும் இலங்கை 2 வருட கடன் தடை காலத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவின் கடன் உறுதியானது 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொகையில் 48 மாத கால ஏற்பாட்டிற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் ஒப்புதலை பெறுவதற்கு இலங்கையை நெருங்கிச் செல்லும் என்று நிதி அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த செப்டம்பரில் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவும் 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதியுடன் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் சீர்திருத்த கொள்கைகளை ஆதரிப்பதற்கு ஊழியர்கள் அளவிலான உடன்பாட்டை எட்டியிருக்கின்றது. இதன்படி இலங்கையின் பாரிஸ் கிளப் உறுப்பினர்கள் இந்தியா, ஜப்பான் மற்றும் சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றது. கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை இறுதி செய்ய பாரிஸ் கிளப் உறுப்பினர்களுடன் இந்த வாரம் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று நிதி அமைச்சகம் உறுதியளித்திருக்கின்றது. ஏற்கனவே அரசாங்கம் ஜப்பானுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டதாக அறிவித்து அதே வேளையில் சர்வதேச நாணய நிதியத்தினுடனான இலங்கையின் வேலை திட்டத்திற்கு முடிவெடுத்துள்ளதாகவும் ஆதரவளிப்பதற்கும் தயாராக இருப்பதாகவும்
பாரிஸ் கிளப் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் சபையின் அனுமதியை பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வம்ச அரசியல் மற்றும் அனைத்தையும் கடந்த காலத்தில் ராஜபக்ஷ சகோதரர்கள் செய்தமையினால் சீனாவின் அடியொட்டி சென்றமையினால் பொருளாதார ரீதியில் இலங்கை பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. கடுமையான பிரச்சினைகள், அழுத்தங்கள், நெருக்கடிகளுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்கான பச்சை சமிக்கை தற்போது கிடைத்திருக்கின்றது. இதில் இந்தியாவின் வகைப்பாக்கத்தை எவரும் எளிதில் மறந்துவிடக்கூடாது. சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளுக்கு இலங்கை ஆதரித்த முதல் நாடு இந்தியா என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும். அவ்வாறு இல்லையில் இன்னும் ஏனைய நாடுகளிடம் கையேந்தி கொண்டிருக்க வேண்டிய நிலையே ஏற்பட்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.